Hello guys, welcome back to Free Fire Tuktham channel. In this video, we will talk about one sama video. You can see Team Nova versus Team Nova. Sama sanda where level pathina fight poirukom. Full la paapinga kandipa therinju paathina neenga vandu full la paaka vaaipu irukku. Yana match pathana andha alukku pathana samaya poirukku. Opponent pathina Ricky squad appo pathana Kutti Gokul squad rendu per pathana thanithaniya pirichirupom. Ellame onna play pannuvaanga. Onna play pandringa appo paaranga agent saagona appindu pathana thanithaniya vandu squad potu vittu சண்டை போட விட்டோம். வேறு லெவலில் பிறகு நம்ம போனால் நம்மளே பார்த்தீங்கன்னா சொட்ட சொட்டி வச்சுருப்பானுங்க பிள்ளைது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம் டீம் நோவா வெர்சஸ் டீம் கேரளா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். கேரளாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆக்ரோஷமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. நான் போட்டது பார்த்தா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான், ஃபன் எடுத்துக்கோங்க. எத்தனை நாள் தான் நம்மளும் பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச் ரேங்க் மேட்ச் அப்படின்னு பார்த்தா போடுறது டைட்டில் சரி புதுசாக இருக்குமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டீம் நோவா வெர்சஸ் டீம் கேரளா அப்படின்ட்டு போட்டிருந்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான், யாரும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க தேவையில்ல, சீரியஸ் எடுத்துக்க தேவையில்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் வந்து அளவாகவே பேசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் கேரளா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து வாட்ச் பண்ணுறாங்க சொல்லியிருப்பேன். இதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்காமல் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே ரவுண்ட் 4 ஆடானாயே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்கலாம், கழுவி கழுவி ஊற்றலாம். என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபுல் ட்ரிபிள் நைன் விளாட்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரிபிள் நைன் போதும் இல்லையோ ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா, நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைனாக போகுது. என்ன பண்ணுறது சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருந்தோம். என்ன பார்த்தீங்கன்னா தூக்கி போய்ட்டு வெளியில் போட்டுச்சு, போய் டாப்பா ராஜா நீ வந்து பார்க்க தவறான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ் மொபைலில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் போட்டு அந்த ரெக்கார்டிங் தான் அது. ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்கில் இருக்காது. தேர்ட் ரவுண்ட் பார்த்துருப்பீங்க, சாம சண்டை நம்ம குட்டி கோல் பார்த்தீங்கன்னா மேலே இருந்தால் பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிருப்பான். மெடிக்கெட் சுற்றி அவன் சேனல்லையும் போட்டிருப்பான். அந்தமாரி மெடிக்கெட் சுற்றி போயா வாங்குவது எப்படி, அதுபோல் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டான் அவன் வேறு லெவலில். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரவுண்டா, ஆமாம் ஃபோர்த் ரவுண்டு. இது சாமா சண்டை, எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கானுங்க, சண்டை மாற்றிக்க மாட்டானுங்க, சாவ மாட்டானுங்க. கடைசி சவுண்டில் பார்த்தீங்கன்னா போய்ட்டு சும்மா டம்மு டிம்மு டம்மு டம்முன்னு அப்படியே காதை கிஞ்சிரும் பொழுது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாமா சண்டை போடுறானுங்க, வேறு லெவல் சண்டை. அப்புறம் இது போல் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வேணுமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் செலக்ட் பண்ணி டீம் நோவாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமான பிளேஸ் தான் டீம் நோவாவில். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 8 பேர் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட விடலாம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ எங்கள் கில்டுக்கும் உங்கள் கில்டுக்கும் சண்டை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க. வேணாம் இதில் சொல்லிக்கலாம், நிறைய பேர் கேட்பீங்க. வீடியோ பார்த்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான் ப்ளே பண்ணுறோம், நீங்களும் ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் கூப்பிடுவீங்க. பட் அது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுமாரி அவர் வந்து கூப்பிட தேவையில்ல, எங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா வரமாட்டானுங்க. ஓகே குட்டி கோல் தலைவரை என்ன பண்ணுற தலைவரை, ஆஹா ஹா ஹா ஹா. 2 பேரும் பார்த்தீங்கன்னா விவசாயம் ஆப்போனன்ட் பண்ணா ரித்தீஷ் கேமிங் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி கோவிலே சாமா மிஸ்டர் தமிழ் ஒட்டி பார்த்தீங்கன்னா போட்டிருப்பார் போல். அவனுக்கு போடுற குளோவால் அவனுக்கு போடுற சண்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து ப்ரோ திஸ் வீடியோ சாமா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்த்தீங்கன்னா அடிச்சு தெரிக்க விடுங்க. அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500 கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டார்கெட் வைக்கலாம். வேகமாக பேசணும், நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்கள் ரொம்ப வேகமாக பேசிகிட்டே போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ வேகமாக பேசாமல் கொஞ்சம் ஸ்லோவாக பேசிக்கலாம். ஓகே ஆன்லைன் மட்டும் தான் இருக்கான். பிரச்சனைனா ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா 4 பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட்டான பிளேயர். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா வெயிட்டான பிளேயர் ஆன்லைன் இப்போ இருக்கா இல்லையா, இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் செம்ம 999 போகலாம், போயிட்டு வந்துச்சு போகலாம். தெரியாத மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி குட்டி கோல் டீம் பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரியாக ப்ளே பண்ணலை, 999 வந்து ஓவராக போயிருந்துச்சு போகலாம். அதனால் பார்த்தீங்கன்னா குட்டி கோல் டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கொஞ்சம் வீக்னஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் பார்த்தா நம்ம குட்டி கோல் சும்மா விடுவானா, அவன் பவரை வந்து அவன் காட்டியிருப்பான். ஒரு மேட்ச் பாருங்கள், அவனோட பவர் பார்த்தீங்கன்னா அதான் வேறு லெவல் பவர். இந்த பக்கம் பாருங்கள் நம்ம மிஸ்டர் தமிழ் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுவான். டிஎன் கில்லர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பங்கம் செம்மா வேறு லெவல் பண்ணிட்டான்னு சொல்லணும். டிஎன் கில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளேயர். அப்புறம் இவங்க வந்து யார் யாரெல்லாம் வந்து செமையாக பிள்ளை பண்ணாங்கன்ட்டு அவங்க நேமை போட்டு இப்போ ஹேஷ்டேக் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இவங்க வந்து செமையாக பிள்ளை பண்ணாங்க, இவங்களோட கேம் பிளே வந்து உங்கள் சேனலில் போடுங்க ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது சேனலில் போட்டுக்கலாம். யார் கேம் பிளே வந்து இதில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள ப்ளே பண்ண வச்சு அவங்க வீடியோ பார்த்தா நம்ம வந்து எடுத்து போடலாம். இது பார்த்தீங்கன்னா ஜெஃபி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இருந்ததுன்னா டிஎன் ஜார்வேஸ், டிஎன் கில்லர், ரித்தீஷ் கேமிங், மிஸ்டர் தமிழ் ஒய்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி கோகுல் டீமில் டிஎன் ஏஜே ஜெஃபி, டிஎன் சமித், அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி கோகுல், டிஎன் ஆலன். இவங்க 4 பேர் 8 பேர் மொத்தமாக 8 பேர். நான் பார்த்தீங்கன்னா வேடிக்கை போட 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 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜின்சங் திட்டு இருந்தேன். சாமா போச்சு மேட்ச் வந்து எப்படி போச்சுன்ட்டு சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் போச்சு. ஓகே இந்த மேட்ச் பாருங்கள், இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமான மேட்ச்சு. ரித்தீஷ் கேமிங் பார்த்தோன்னா அவன் பாட்டம் பார்த்தோன்னா சுற்றி வரான், எங்கே புந்து வந்துடுவாங்களோ அப்படின்ட்டு பார்த்தோன்னா சுற்றி வரான். ஜெஃபி வந்துட்டான். ஆப்போனன்ட் பார்த்தோன்னா ஜெஃபி தான் அது. டப்பு அவன் போடுற க்ளோல் பார்த்தீங்களா என்ன வேகத்தில் க்ளோல் போட்டு விட்டான். குட்டி ப்ரோ அட்டாடா நம்மளால் அடிச்சாவே அடிச்சாட்டா தான் வீது. அஷ்டா அந்த பக்கம் பூந்து ஓடுறான், எங்கடா ஓட Aha, utanaa khala nak kolan. Ala nakke Samit Pudiyakol sama samaya pannanga இந்த மேட்ச் வேற லெவல்ல பண்ணாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா கில்லர் மட்டும்தான். அது என்ன கர்மா தான் அதெல்லாம் அவனுக்கு லக்கானான்னு தெரியல. கில்லர் வந்து வேற லெவல் பண்ணி விட்டாரு தலைவர். இப்போ பாருங்க லூட் எடுக்கிறான் தலைவர். ஓகே ஜெஃபி வந்தான். ஜெஃபி வந்தோடனே நம்மளால் ஒரேடியாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா குளோவால் போடுற விதமே வேறு லெவல் தான். டப்புன்னு போட்டு வந்தோடனே அடிச்சுட்டான். ஆப்போனன்ட் அந்த பக்கம் பார்த்தோன்னா குட்டியோக்கோல் எல்லாமே பார்த்தா எலிமினேட் ஆகிட்டாங்க. ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ எலிமினேட் ஆகிட்டாங்க. சுற்றி பார்த்தோன்னா குளோவால் இருந்துச்சு இல்லையா, அதனால் பார்த்தோன்னா எல்லாமே எலிமினேட்டு போதா பார்த்தோன்னா அந்த கில்லருக்கு வந்துச்சு வேறு லெவல். ஸோ பார்த்தோன்னா ரவுண்ட் 6 போதா, 6ஆ? ஆமாம் 6. 6th ரவுண்டு இதே. இந்த ரவுண்ட் பார்த்தோன்னா நம்ம ரித்திஷுக்கு பார்த்தோன்னா ஒரு பெரிய பார்த்தோன்னா பெரிய தலைவலி அந்தமாரி பார்த்தோன்னா ஆகிடும். என்ன ஆச்சுன்னா குளோவாலுக்கு நடுவில் பார்த்தோன்னா மாட்டிக்குவாங்க பயப்படலாம். நம்ம மிஸ்டர் தமிழ்ட்டி நினச்சிருந்தா ஒரு குளோல் போட்டிருந்தா அந்த குளோல் பிரேக் ஆகியா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்திருப்பான். நம்ம குட்டியோல் பார்த்தோன்னா ஆக்ரோஷத்தில் புந்து வந்து சரியான சரமாரியாக தாக்கி உள்ளார். யார் இதுனா ஜார்விஸ் நினைக்கிறேன். ஜார்விஸா? எஸ் ஜார்விஸ். ஜார்விஸ் பார்த்தீங்கன்னா நாக்கே பாருங்கள் ரித்திஷ் கேம் பார்த்தீங்கன்னா எக்கிரி பார்த்தீங்கன்னா ஜம்ப்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக அடித்தான். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழ்ட்டி வந்து குளோல் போட்டுருவான் பொழுது. ஏண்டா குளோவால் போட்டேன் பையன் வேறு மாட்டிக்கான். சரி அவன் வந்து மாட்டந்தே வந்து யாரும் பார்க்கல. அந்த இடம் சவுண்ட் சண்டை பாருங்கள் எப்படி போதும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துன்னு உட்காந்துருப்பாங்களா, உட்காந்துருக்க மாட்டாங்க. குளோவில் விட்டு வெளியில் வந்தாலும் பார்த்தா அப்படியே நாக்கு மிஸ்டர் தமிழ் வெட்டி ப்ரோ கீழே போங்க ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறீங்க? போனவொன்னே மண்டையில் ஒரு போடு. யாராவன் குட்டியோக்குள்ளே எமோட்டு பார்த்தீங்களா, எமோட் போதே டே வசத்தாவிலே. ஓகே இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 7th ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டல்லாக தான் போகும். லாஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போகும். லாஸ்ட் ரவுண்டுக்கு 3 ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்கமாக பார்த்தோன்னா ஒரு கேம் ப்ளே பண்ணியிருப்பான். அதே வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்க்க எப்படி இருந்துச்சு, செமையாக இருந்துச்சா இல்லை வந்து போராக போச்சா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மறக்காமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியே ஆகணும். வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சுருக்கோம். ஓகே நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வராங்க, அவங்க பார்த்தா இந்த பக்கம் வராங்க. சேம் அப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் அங்கே நேருக்கு நேரம் வந்து மோத உண்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரம் வந்து மோதுறாங்கப்பா. இந்த வீடுலாம் யாருக்கு வரும்? ஓஹோ ஓஹோ ஆஹா. ஆலன் நாக் பண்ணது போட்டு கில் எடுக்கணுன்ட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அது தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாத பண்ணுறானான்னு தெரியல. ஆலன் டே ஏண்டா. ஓகே ஓகே உள்ளோட்டான். மெடிக்கெட் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் போச்சு, மெடிக்கெட் போச்சு. இந்த பக்கம் பார்த்தோன்னா சமீத் அப்புறம் பார்த்தோன்னா குட்டியோக்கள் எல்லாம் பார்த்தோன்னா வேறு லெவல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ரித்திஷ் கேமிங் மிஸ்டர் தமிழ் வெட்டி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் செய்கை. ஓகே இப்போ வெளியில் வருவான் ஜெஃபி பார்த்தீங்கன்னா ஆப்போனட்டில் வெளியே வருவார் தலைவர். இப்போ தலைவர் ஜெஃபி வந்தோடனே எப்படி வச்சதில்ல பைப்பு லஷ்டாம் பாவன் நான் கூட நாக் ஆகிருப்பான். குளோல் போட்டான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடி விழுந்துருச்சு. போயிட்டு வேலைக்கு இல்லை யார் சாமியவன். ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரித்திஷ் பார்த்தீங்கன்னா அடி 2 பேர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. செம்ம வேறு லெவல். ஆலன் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெட் இருந்துச்சுன்னா வேறு லெவல் பண்ணியிருப்பார் தலைவர். பட் நெட் இல்லை, ஒரு டோர்னமெண்ட்டில் பார்த்துக்கணும். ஆலன் வந்து செம்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட்காக பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஆட்டம் காட்டி ஸ்குவாடாக முடிச்சுட்டாங்க, வேறு லெவல் பண்ணாங்க. நம்ம டோர்னமெண்ட் அது நெட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சொதப்பல். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டு தான். ஒருத்தர் ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா 3 பேர் ப்ரெஷர் என்ன பண்ணுறது எல்லாருமே பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரெஷர் ஒன்றும் பண்ண முடியல. ஷார்ட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா விளையாட வரேன்னு தெரில சமீத்து. ஸோ அடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா 4க்கு பார்த்தீங்கன்னா 3 இவங்க 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ரித்திஷ் கேமிங். ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா குட்டியோல் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் குட்டியோக்குள் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்க. செம வேறு லெவல் கேம் பிளான் சொல்லலாம், வேறு லெவல். டப்புன்னு பார்த்தோன்னா முடிச்சு விட்டாச்சு. ரித்திஷ் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குளோவால் போட்டு பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து 4 பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்து செயல்பட்டால் மட்டுமே பார்த்தீங்கன்னா டீம் வந்து முன்னுக்கு வரும். இல்லை என்றால் க்ளோஸ். ஓகே குட்டியோக்குள் ஜெஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் இருக்காங்க. இந்த பக்கம் யாரும் வந்தமாதிரி இருந்துச்சு. நம்ம பையன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலாட் ஆகிட்டான். யார் இவன், எங்கள் வசத்தை விளையாச்சா சும்மாவா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நின்ட்டோன்னே கில்லர் பிடிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா மண்டையடி என்ன அடி மிஸ்டர் வெட்டி அடாடா யார் சாமி. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்டு வேறு லெவலில் அடிச்சுட்டான். பட் இவனை பார்த்தீங்கன்னா கில் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்தால் பார்த்தீங்கன்னா ரித்திஷை போட்டிருப்பாங்க போல். ரித்திஷை போட்டோன்னே சரி அங்கே போகணுமே அப்படின்ட்டு போனால் ஹீல் பண்ணி விட்ருக்காங்க. ஹீல் பண்ணி விட்டுறீங்களா விட்டாக மாட்டாண்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்தான் கில்லர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மாட்டியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருக்காரு. சாம வேறு லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா செமையாக கோவம் வந்துச்சு போகலாம். கோவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடி அடிக்கிறான் பார்த்து தலைவர். போடுறப்போ ஜார்விஸ் போடுறது ஆப்போனன்ட்டு. ஜார்விஸை பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. 4க்கு 4 ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்டு. 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்டு. இந்த ரவுண்டு எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க, செமையாக போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு செம இன்ட்ரெஸ்ட் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவங்க எல்ஷாப் வீட்டுக்கு மேலே இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குளோவல் போட்டு பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரியே தெரில. இவங்க வந்து வெயிட் பண்ணி பிளேடுறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரியே தெரில. வெயிட் பண்ணோம் பார்த்தோன்னா க்ளோவில் போட்டு வந்து ஏன் இந்த வேலை ஏடபிள்யூஎம்னு ஆல்ரெடி பார்த்தோன்னா நெட் வேறு சொதப்பல். ஸோ ஏடபிள்யூஎம் எத்தெல்லாம் ப்ளே பண்ணுறது எல்லாமே பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்தோன்னா அவன் வேலையை பார்த்தோன்னா பண்ணுறாங்க. கில்லராக ஜெஸியா கில்லர் பார்த்தோன்னா ஒரு போடு போட்டு பேக் ஸ்டார் தலைவர் தான் பார்த்தோன்னா நல்லது. ஆப்போனன்ட் பார்த்தோன்னா 2 பேர் இருக்காங்க, அவங்க பார்த்தோன்னா 2 பேர் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா போட்டுருவாங்க. கில்லர் பார்த்தோன்னா பேக் 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 ஹோ 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 ஜார்வேஸ் பார்த்தோன்னா இங்கே இருக்கிற தலைவர் மேலே பார்த்தோன்னா 2 பேர் இருக்காங்க. அப்போ பார்த்தோன்னா கீழே 2 பேர் இறங்கிட்டாங்க. குட்டியை ஓல் பார்த்தோன்னா கீழே இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மிஷத்தன்மை ஒட்டி எல்லாம் பார்த்தோன்னா அவங்க பார்த்தோன்னா தரமாக குளோல் போட்டு தரமா பண்ணுறாங்க. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காம பார்த்தோன்னா உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா வந்து வெயிட் பண்ணியிருப்பேன். நீங்கள் சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தோன்னா ரெடி ஆகும். கூடிய விரைவில் பார்த்தோன்னா வரும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பெஸ்ட் ஹெட் ஷாட் கன் அப்புறம் பார்த்தோன்னா நிறைய வந்து யோசிச்சு வச்சுருக்கோம். எல்லா வீடியோ பார்த்தோன்னா கூடிய சீக்கிரம் பார்த்தோன்னா வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் பார்த்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் வந்து யாரெல்லாம் லைக் போடலை அவங்களாம் பார்த்தினா போய்ட்டு லைக் பட்டனை பார்த்தினா அழுத்து விட்ருங்க. ஒரு டைம் பார்த்தினா அழுத்து விட்ருங்க. மேலே பார்த்தினா 2 பேருக்கு பார்த்தினா 2 பேர் நாக் போல கீழே மேலே பார்த்தினா 2 பேர் இருக்காங்க. ஜெஃபி குட்டியோக்குள் நாக் போல குட்டியோக்குள் பார்த்தினா ஹீல் பண்ண பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஹீல் பண்ணும்போது 3 பேர் சேர்ந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆஹா சமித்தும் நாக்கு அவ்வளோதான். மேட்ச் முடிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து முடிஞ்சிச்சு. ஆலானுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 கிலோ தான். என்ன பண்ணுறது, நெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சரி பண்ணுதா பாருங்க. நான் பண்ணுறான் பட் என்ன பண்ணுறான்னு தெரில. நெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா இதுவாகிடுச்சு போல். இல்லைனா பார்த்தீங்கன்னா குட்டியோக்குள் டீமா இல்லை பார்த்தீங்கன்னா ரித்திஷ் கோடான்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேறு லெவலில் போயிருக்கும். லாஸ்ட் மேட்ச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வீடியோ வேணுமா வேணாமா சொல்லுங்கள். பை பாய். சி யூ.